بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு மிகுந்த சகோதரர்களே, இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நாங்கள் சொல்வதென்ன என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்த மட்டில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடந்த பல வருடங்களாக என்ன பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்கிறோம் என்பதனையும், நாங்கள் சொல்கின்ற இந்த கருத்தினை சக இஸ்லாமிய தோழர்களே எதிர்ப்பதற்கு என்ன காரணம் என்பதனையும், சமூக பிரச்சனைகளை கையில் எடுத்து அனைத்து தரப்பு இஸ்லாமியர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற இந்த பிரச்சாரத்திலையும் சில அரசியல்வாதிகள் உட்பட முட்டுக்கட்டுகளை போடுகிறார்களே எதற்கு என்பதனையும் தெளிவுபடுத்துவதற்குத்தான் இந்த தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த மட்டில் பல ஆண்டு காலமாக ஏகத்துவ பிரச்சாரத்தை மையமாக வைத்து, கொள்கைகளை அடிப்படையாக வைத்து இந்த ஜமாத்து பிரச்சாரம் செய்து வருகிறது. அதில் மிக முக்கியமாக நாம் செய்து வருகின்ற அடிப்படையான பிரச்சாரம், கடவுள் ஒருவன் தான், அவன் ஒருவனை மாத்திரமே வணங்க வேண்டும், அவனுக்கு இணையாக அவனுக்கு துணையாக யாரும் இல்லை என்ற இந்த கருத்தை இறைவன் சொல்லுகின்ற இறை வேதத்தோடு நாங்கள் போதிக்கிறோம். திருமறை குர்ஆன் சொல்லுகின்ற அந்த வழிமுறையின் அடிப்படையில் இந்த கருத்தை ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கிறோம். அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள், இஸ்லாத்துக்கு மாற்றமான செயல்பாடுகள், இவைகள் அனைத்தும் தவறு என்பதை தக்க ஆதாரத்தோடு நாங்கள் சொல்லி வருகிறோம். இதுதான் நாங்கள் செய்கின்ற பிரச்சாரத்தினுடைய அடிப்படை சாரம்சம். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக விரிவாக நாம் பார்க்க வேண்டும் என்றால், இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் இறைவனுடைய வேதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இறை தூதருடைய வழிகாட்டுதலை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக் கொண்டாலும், திருமறை குர்ஆன் சொல்லுகின்ற பல்வேறு விதமான சட்ட திட்டங்களுக்கு மாற்றமாக, நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளுக்கு மாற்றமாக நடக்கின்ற காட்சிகளைத்தான் பார்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், எத்தனையோ அனாச்சாரங்கள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே புறையோடி போய் இருப்பதை நாம் ஒவ்வொருவருமே பார்த்து வருகிறோம். அந்த செய்திகளை நாம் அணுவதற்கு முன்னால் நாம் சொல்கின்ற இன்னும் சில அடிப்படையான செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன்னாஸ் உஃபுது ரப்பக்கும், மனிதர்களே உங்களை படைத்த, உங்களுக்கு வாழ்வாதாரத்தை தருகின்ற உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று இறைவன் சொல்கிறான். இதைத்தான் நாங்கள் திரும்ப திரும்ப மக்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டுகிறோம். அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் மாத்திரம்தான் நமக்கு முன்மாதிரி, வேறு யாரும் நமக்கு முன்மாதிரி இல்லை, வேற யாரையும் நாம வணங்கிவிடக் கூடாது என்பதை இறைவனுடைய இறை தூதருடைய செய்திகளை சொல்லி நாங்கள் விளக்கி வருகிறோம். ஆனால் இந்த செய்திகளை சொல்லுகின்ற, இந்த கருத்துக்களை முன்வைக்கின்ற, எங்களை பார்த்து அவர்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான வாதம் என்னவென்றால், நாங்கள் மாத்திரம் என்ன,
இறைவனை வணங்கக்கூடாது என்று நாங்கள் சொல்கிறோமா? நபி அவர்களை பின்பற்றக்கூடாது என்று நாங்கள் பேசுகிறோமா? நாங்களும் அதே கருத்தை தானே சொல்கிறோம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் அதே போன்று நாங்களும் சொல்கிறோம். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வே தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று நீங்கள் சொல்கின்ற அதே வார்த்தை தானே நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் எந்த வேதத்தை பின்பற்ற வேண்டும் என்று பேசுகிறீர்களோ அதே வேதத்தை தானே நாங்களும் பின்பற்றுகிறோம். எந்த நபியை நீங்கள் முன்மாதிரியாக எடுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அதே நபியை தான் நாங்கள் முன்மாதிரியாக எடுத்திருக்கிறோம். அப்ப நாங்க என்ன வேற வேதமா வச்சிருக்கிறோம், நாங்க என்ன வேற ரசூலா வச்சிருக்கிறோம்? நீங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற அதே கருத்தில் தான் நாங்களும் இருக்கிறோம். நாங்க அதுக்கு மாறுபட்டு போகல. குர்ஆனை எதிர்க்கணும் என்ற கொள்கை எங்களுக்கு கிடையாது, ஹதீஸை பின்பற்றக்கூடாது என்ற சித்தாந்தம் எங்களுக்கு கிடையாது. இப்படி இருக்கின்ற பொழுது குர்ஆனை பின்பற்றி ஹதீஸை பின்பற்றி அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி அல்லாஹ்வுடைய தூதரை மாத்திரம் பின்பற்றி என்று சொல்வதற்குண்டான காரணம் என்ன? நாங்கள் குர்ஆனை பின்பற்றாம இருந்தால், குர்ஆன் தேவையில்லை என்று சொன்னால் எங்களிடத்தில் குர்ஆனை பின்பற்று என்று நீங்க சொல்லலாம். ஹதீஸை நாங்கள் தூக்கி எறிந்திருந்தால் ஹதீஸை நடைமுறைப்படுத்து என்று எங்களிடத்தில் நீங்கள் பிரச்சாரம் செய்யலாம். நீங்க பின்பற்றுவதற்கு முன்னாலேயே இந்த குர்ஆனை ஹதீஸை நாங்கள் பின்பற்றவில்லையா என்றெல்லாம் நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள், இந்த பிரச்சாரம் தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இது போன்ற ஒரு வாதத்தை முன்வைப்பதை நாம் எல்லா இடத்திலையும் பார்க்கலாம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இன்னொரு வார்த்தையில நம்மளை நக்கல் அடிக்கக்கூடிய விதத்தில் கூட அவங்க சொல்லுவாங்க, என்னமோ புதுசா குர்ஆனை பின்பற்றணும் சொல்ல வந்துட்டாக, குர்ஆன் என்ன இன்னைக்கே இறங்குச்சு, ஹதீஸ் என்ன இன்னைக்கே வந்துச்சு, அது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி தானே, புதுசா வந்து சொல்ல வந்துட்டீங்க, என்னமோ எங்களுடைய பள்ளிவாசல்ல கல்கண்டும் குமுதமும் இருக்கிற மாதிரி, நாங்க அந்த டெய்லி புத்தகத்தை எடுத்து தாலி படிக்கிற மாதிரி, அல்லது வேறு வேறு புத்தகத்தை எடுத்து அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை எங்களுக்கு முன்மாதிரியா எடுத்த மாதிரி குர்ஆனை பின்பற்றுங்க ஹதீஸை பின்பற்றுங்கிறீங்க. எங்களுக்கு என்ன குர்ஆனை தெரியாதா ஹதீஸை தெரியாதா என்றெல்லாம் இன்னொரு நக்கலான வார்த்தையிலையும் கூட கேட்கக்கூடிய நிலை எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ நமக்கும் ஒரு கேள்வி எழுகிறது, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கள், பின்பற்ற வேண்டும் என்று நாமளும் சொல்கிறோம், அவர்களும் சொல்வார்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கள் என்று அவங்களும் சொல்வாங்க, அப்ப ரெண்டும் ஒன்னா அல்லது வேறுபாடு இருக்கிறதா? ரெண்டும் ஒன்னு என்றால் அவங்களோட நாமளும் சேர்ந்து இருக்க வேண்டியதானே, மாற்று கருத்துக்களோடு நம்மளும் சேர்ந்து பயணிக்கலாமே, நமக்கு தனி பள்ளி தேவையில்லையே, அவங்களுடைய பள்ளிவாசல்லையே நாமளும் தொழலாமே, அப்படி என்ற கேள்வி நமக்கும் எழும். அந்த சகோதரர்களுக்கும் இதே போன்ற ஒரு கேள்வி எழும், நீங்க புதிய ஒரு குர்ஆனை கொண்டு வரல, புதிய ஒரு ஹதீஸை கொண்டு வரல, நாங்க எந்த குர்ஆனை எந்த ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று இவ்வளவு காலமாக பேசினோமோ அதைத்தான் நீங்கள் சொல்றீங்க, அப்ப உங்களுக்கு எதுக்கு தனி பள்ளி, உங்களுக்கு எதுக்கு தனி கபிரஸ்தானு, சேர்ந்துங்க வாங்க, நாங்க சொல்ற மாதிரி எங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுங்க என்ற ஒரு கருத்தை அவர்களும் முன்வைக்கிறார்கள். இப்பொழுதுதான் நமக்கு தெளிவு தேவைப்படுகிறது. குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று நாமளும் சொல்கிறோம், அவர்களும் சொல்கிறார்கள், அப்ப ரெண்டும் ஒன்னு என்றால் ஏன் தனித்தனி மீட்டிங், தனித்தனி பள்ளி, தனித்தனி கொள்கை, தனித்தனி சித்தாந்தங்கள், தப்தர்ல இருந்து எல்லாமே தனியா போறதுக்கு உண்டான காரணம் என்ன? என்ன காரணம்? அடிப்படையில் சொல்வதாக இருந்தால், ஒரே வரியில சொல்வதாக இருந்தால், நாமளும் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்று நாம சொல்லுவோம், அவங்களும் சொல்லுவாங்க. ஆனா வேறுபாடு என்ன? நாம குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுவோம், எதை சொல்லுகிறோமோ அதை செய்ய வேண்டும் என்று நாம சொல்லுவோம், அவங்க அதை வாயளவுல சொல்லுவாங்க.
குரான் ஹதீஸ பின்பற்றணும் என்று வாயளவுல சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அதற்கு துணையாக வேறு சில நூற்களையும் ஆதாரமாக வைத்துக் கொள்வார்கள். குரானும் வேண்டும், ஹதீஸும் வேண்டும், இமாம்களும் வேண்டும் அப்படிம்பாங்க. குரானும் வேண்டும், ஹதீஸும் வேண்டும், சஹாபாக்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரானும் வேண்டும், ஹதீஸும் வேண்டும், முன்னோர்களை பின்பற்றணும் பாங்க. விளங்குதா? நாம என்ன சொல்லுவோம்? குரான் ஹதீஸ் இந்த ரெண்டும் தான், இதை தாண்டி இதை தவிர வேற எதுவும் நமக்கு வழிகாட்டி அல்ல. குரானும் சுன்னா மட்டும்தான் வழிகாட்டி. சஹாபாக்களோ இமாம்களோ முன்னோர்களோ நாதாக்களோ வலிமார்களோ நமக்கு மார்க்கத்தினுடைய அத்தாட்சி இல்லை. இப்ப நம்ம சொல்வதற்கும் அவங்க சொல்வதற்கும் அடிப்படையிலே வேறுபாடு இருக்கிறது. குரான் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு வரியில அவங்களும் சொல்றாங்க, நாமளும் சொல்றோம். ஆனால் குரான் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும், வேற எதையும் பின்பற்றக்கூடாது என்பதையும் சேர்த்து சொல்லுவோம். குரான் ஹதீஸையும் பின்பற்றணும், இமாம்களையும் பின்பற்றணும், மற்றவர்களையும் பின்பற்றணும் என்று கூடுதலாக அவங்க சேர்ப்பாங்க. இதுதான் வேறுபாடு. இந்த ரெண்டு கருத்துல எது சரி? திருக்குறள் அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான்? உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு எது வகையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அதை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள். இது குர்ஆனுடைய வசனம். ஏராளமான வசனங்கள் இப்படி இருக்கிறது. அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், உங்களுடைய அமல்களை நாசமாக்கி விடாதீர்கள். ஒன்னு ரெண்டு வசனமா? ஒன்னு ரெண்டு ஆயத்துகளா? ஒன்னு ரெண்டு செய்திகளா? ஏராளமான ஹதீஸ்கள், ஏராளமான வசனங்கள் இதைத்தான் திரும்ப திரும்ப நமக்கு போதிக்கும். இன்னும் சொல்ல போனால், மற்றவர்களை பின்பற்றாதீர்கள், குர்ஆன் சுன்னா அல்லாத வேற எதையும் பின்பற்றாதீர்கள் என்றும் குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டலையா? அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ் ஒருவருக்கே சொந்தம். வேற யாருக்கும் அதில் உரிமை கொண்டாடுவதற்கு, கருத்துக்களை சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. விஷயத்தில் ஒன்றை தீர்மானித்து விட்டார்கள் என்றார், எந்த மூமினான ஆணுக்கும் எந்த மூமினான பெண்ணுக்கும் அதிலே மாற்று அபிப்பிராயம் கொள்வதற்கு அவர்களுக்கு ஆகுமானதல்ல. திருக்குறானுடைய வசனம் எதை சொல்லி காட்டுகிறான்? இறைவனுடைய வழி மட்டும்தான் மார்க்கம், அல்லாஹ்வுடைய வழி செய்தி மாத்திரம்தான் நீங்கள் பின்பற்ற தகுதியான ஒன்று. இந்த இஸ்லாத்தில் ஒன்றை கூடும் என்றோ கூடாது என்றோ சொல்வதற்கு இறைவனுக்கு மாத்திரம்தான் உரிமை உண்டு, வேற யாருக்கும் உரிமை இல்லை. நான் எதை வழியாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறேனோ அதை பின்பற்றுவதுதான் உங்களுடைய கடமை, மூமினுடைய கடமை. மார்க்க சட்டத்தில் தலையிடுவதற்கு யாருக்கும் அருகதை இல்லைன்றான். இன்னொரு வார்த்தையில சொல்ல போனால், மோமினான ஆணுக்கோ மோமினான பெண்ணுக்கோ அருகதை இல்லை என்று இறைவன் சொல்வதற்கு உண்டான காரணம் என்ன? எதை சொல்லுகிறான்? அட இமாம்கள் வச்சிருக்கிறீங்களே, அவங்களும் மோமின்னு வச்சுக்கிடுவோம். நாதாக்கள் வச்சிருக்கிறீங்களே, அவங்களையும் மோமின்னு வச்சுக்கிடுவோம். வலிமார்கள், பெரியார்கள், முன்னோர்கள் என்று யாரெல்லாம் வைத்திருக்கிறீங்களோ ஒரு வாதத்துக்கு அவங்களே மூமின்னு வச்சுக்கிடுவோம். தலையிடக்கூடாண்டல்ல, மூமினான ஆணோ மூமினான பெண்ணோ யாரா இருந்தாலும் மார்க்க விஷயத்தில் தலையிடுவதற்கு, இதை செய் அதை செய்யாத என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லைன்றானே. இறைவனுக்கு மாத்திரம் தானே அந்த உரிமை. இவ்வளவு தெளிவாக வேத வரிகள் நமக்கு போதிக்கிறது. அப்ப குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம், வஹி மட்டும்தான் மார்க்கம், வஹி அல்லாத வேற எதுவுமே மார்க்கம் இல்லை. இதை நாங்க சொல்கிறோம், இதுல உறுதியாக இருக்கிறோம். இதைத்தான் ஒவ்வொரு முஸ்லீமும் பின்பற்ற வேண்டும் என்று இறைவன் சொல்கிறான் என்பதை வலியுறுத்தி சொல்கிறோம். இப்ப நீங்க அதுக்கு அடிஷனலா சிலதை வச்சிருக்கிறீங்களே,
இமாம்களை வச்சிருக்கிறீங்களே, வலிமார்களை வச்சிருக்கிறீர்களே, முன்னோர்களை வச்சிருக்கிறீங்களே, எங்களுடைய காலாகாலமாக பழக்க வழக்கங்கள், எனவே அதை விடமாட்டேன் என்று நீங்க சொல்றீங்களே, இதுக்கு ஆதாரம் உண்டா? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை நீங்க காட்ட முடியுமா? இதைத்தான் நான் கேட்கும். ரெண்டு பேரும் குர்ஆன் ஹதீஸ் சொன்னாலும் எங்கே மிகப்பெரிய வேறுபாடும் வித்தியாசங்களும் ஏற்படுகிறது என்று புரியுதா? வேறுபாடு இங்கதான் வருது. குர்ஆன் ஹதீஸோடு ரெண்டு பேர் நின்றுட்டா பிரச்சனை இல்லை. அதை தாண்டி மூன்றாவது வழிமுறைகளை, மூன்றாவது செய்திகளை, மற்றவர்களுடைய கருத்துக்களை ஆதாரமாக எடுக்கும் போது இவ்வளவு பிரச்சனையும் வருகிறது. இப்ப ஒவ்வொன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஆதாரத்தோடு நீங்க பாருங்க. இப்ப இங்க ஹனஃபி மதத்தை சார்ந்த சகோதரர்கள் இருக்கிறீங்க, மார்க்க சட்டம் எதை எடுப்பதாக இருந்தாலும் நீங்க எதை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வீர்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை முன்மாதிரியா எடுப்பீங்களா? எங்களுடைய இமாம்கள் சொல்லக்கூடிய அந்த கூற்று தான் எங்களுக்கு தேவை என்பதை முன்மாதிரியாக எடுப்பீங்களா? ஹனபி மதுஹப் என்றால் இமாம் அபு ஹனீஃபா எதை சொல்லி இருக்கிறார்களோ அதுதான் எங்களுக்கு தேவை. அந்த இமாமுடைய வழிமுறைகளை தாண்டி நாங்கள் இன்னொன்னு நாங்கள் செய்ய மாட்டோம் இப்படின்னு சொல்றீங்களே, இமாம்கள் சொல்வது சரியாகவே இருக்கட்டும், நியாயமாகவே இருக்கட்டும், அந்த இமாம்களை சொல்வதை நாம ஏற்று நடக்க வேண்டும் என்று அதுவும் இஸ்லாத்துல உள்ள ஒரு கடமை மாதிரி நீங்க சொல்றீங்களே. மதுஹபை பின்பற்றவில்லை என்றால் அவர் முஸ்லீமாகவே இருக்க முடியாது என்ற அளவுக்கு நீங்கள் பேசுகிறீர்களே. இது அந்த மதுஹபு இமாமாவது சொல்லி இருக்கிறாங்களா? அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, அபு ஹனீஃபாவை பின்பற்றுங்கள், அவர் காட்டி தருகின்ற வழிமுறை தான் சரி, அவர் சொல்வதும் மார்க்கத்தில் உள்ள ஒரு செய்தி தான் என்று அல்லாஹ்வோ ரசூலோ எங்கேயா சொல்லி இருக்கிறாங்களா? அப்படி சொல்லவே இல்லை. அதையும் தாண்டி இமாம்கள் யாராவது இந்த கருத்தை சொன்னார்களா? என்ன பின்பற்றுங்கள், என் கருத்து தான் சரி என்று யாராவது சொல்லி இருக்கிறார்களா? அவங்க அப்படி சொல்லவே இல்லையே. எந்த இமாமும் அப்படி சொல்லலையே. இமாம் ஷாஃபி அவர்களோ, இமாம் அபு ஹனீஃபா அவர்களோ, இமாம் மாலிக் அவர்களோ, இமாம் அஹமது பின் ஹம்பல் அவர்களோ, அல்லது நம்முடைய காலத்தில் பழக்கத்தில் இல்லாத இமாம் சௌரி அவர்களோ, அவுசாயி அவர்களோ இது போன்ற கருத்தை சொன்னாங்களா? என்னை பின்பற்றுங்கள், நான் சொல்லி தருவதுதான் சரியான வழிமுறை என்று ஒரு இமாமும் சொல்லல. அதை தாண்டி அந்த இமாம்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதஹபி. அபு ஹனீஃபா இமாம் சொன்னதாக அவருடைய மதஹபு நூற்கல்ல எழுதி வைத்திருக்கிறார்கள். அபு ஹனீஃபா இமாம் சொல்கிறார், ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்பதுதான் என்னுடைய மதஹபு. மதஹபுகளை பின்பற்றக்கூடிய சகோதரர்களே, அபு ஹனீஃபா அவங்க சொல்லி காட்டியிருக்கிறாங்க. உண்மையிலேயே இமாம்கள் மீது நமக்கு பாசம் இருக்கும் என்றால், அந்த இமாமுடைய கூற்றை நாம பின்பற்ற வேண்டும் என்றால், அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னை பின்பற்ற சொல்லல, என்னுடைய கருத்து தான் உங்களுடைய மதுஹபு அப்படின்னு சொல்லல. அதை தாண்டி அவங்க சொன்ன வார்த்தை என்ன? ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கா? ரசூலுல்லாஹ்வுடைய தகவல் உங்களுக்கு கிடைக்கிறதா? தொழுகை பற்றி, நோன்பை பற்றி, ஜகாத்தை பற்றி, வணக்க வழிபாடுகளை பற்றி, இஸ்லாத்தினுடைய பல்வேறு சட்டத்திட்டங்களை பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய ஆதாரபூர்வமான தகவல் கிடைத்தால் அதுதான் ஏமதபு. கரெக்டா இந்த வார்த்தையை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்கன்னா, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதுதான் அபு ஹனீஃபா இமாமுடைய மதுஹப். இமாம் அபு ஹனீஃபா சொன்னது அந்த வார்த்தையை தானே சொன்னாங்க. இமாம் ஷாஃபி அவங்களும் அதுதானே சொல்றாங்க. மற்ற இமாம்களும் இதே போன்ற கருத்து தானே சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனால் சில இமாம்கள் இதையும் தாண்டி சொல்றாங்க, லா துக்கல்லிது ஷாஃபியன், ஷாஃபி இமாம நீங்க தக்லீது பண்ணாதீங்க, அபு ஹனீஃபாவை நீங்க தக்லீது பண்ணாதீங்க, சௌரியையோ அவுசாயையோ வேற யாரையும் நீங்க தக்லீது பண்ணாதீங்க. அவர்கள் எங்க இருந்து மார்க்க சட்டத்தை எடுத்திருக்கிறார்களோ அந்த இடத்துல போய் நீங்களும் மார்க்க சட்டத்தை தேடி எடுத்துக் கொள்ளுங்கள். இமாம்கள் இப்படி எல்லாம் பேசலையா? உங்களுடைய மதுஹபு நூற்கல்ல இது போன்ற வார்த்தைகள் இருக்கா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் வேறு சில இமாம்கள் சொல்றாங்க, நான் ஒரு சட்டத்தை உங்களிடத்தில் சொல்லுகிறேன்,
அந்த சட்டம் என்பதே குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமாக இருக்கிறது. அப்படி என்றால் ஃபத்ருக்கு கௌலி, என்னுடைய சட்டத்தை தூக்கி எறியுங்கள். இதெல்லாம் இமாம்கள் சொல்லுகின்ற மதுஹபு நூற்கள்ல இருக்கக்கூடிய சில செய்திகள். அப்ப இவ்வளவு தகவல்களும் மதுஹபுல இருக்கா இல்லையா, அந்த செய்திகள்ல இருக்கா இல்லையா? அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், மதுஹபு என்று சொல்வதாக இருந்தால் அது நியாயம் என்று நீங்கள் முடிவெடுப்பதாக இருந்தால் இமாம்கள் சொன்னது இப்படி சொல்லி இருக்கிறாங்கல்ல, இமாம்கள் இப்படி சொல்லித்தானே இருக்கிறாங்க, எல்லாமே குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி அதுதான் சரியான வழி, அதுதான் நேர்மையான வழி, அதை தாண்டி வேற எந்த வழிக்கும் போயிடாதீங்க, குர்ஆன் சுன்னா என்பதுதான் உங்களுக்கு இம்மை மர்மைக்கு உள்ள வெற்றி, இவ்வளவு தெளிவாக எல்லாரும் சொல்லித்தானே இருக்கிறாங்க. அப்ப இதைத்தான் நாங்களும் சொல்றோம், எந்த இமாம் இமாம் எந்த இமாமும் என்னை பின்பற்றி என்னை பின்பற்றினால்தான் உங்களுக்கு சரியான வழி என்று எந்த இமாமும் சொல்லல. ஆனா எல்லா இமாமும் சொன்னது என்னன்னா, என்னை பின்பற்றாதீங்க, கண்மூடித்தனமா என்னை பின்பற்றாதீங்க, நாங்கள் எல்லாம் எந்த சட்டத்தை எந்த நூல்களில் இருந்து ஹதீஸுகளில் இருந்து ஆயத்துகளில் இருந்து எடுத்திருக்கிறோமோ அந்த ஹதீஸு அந்த ஆயத்து அந்த குர்ஆனு அங்க நீங்க போங்க. அப்ப மதுஹபு என்று பின்பற்றுவதற்கு குர்ஆன்ல ஆதாரம் இல்லை, மதுஹபு நூற்கள்ல அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அப்ப நம்ம வந்து உட்கார்ந்துக்கிட்டு மதுஹபை பின்பற்றுங்க, முன்னோர்களை பின்பற்றுங்க, மூதாதிரிகளை பின்பற்றுங்க என்று நம்ம பேசுவதற்கு என்ன, அது எப்படி நம்ம சொல்ல முடியுது? இதுதான் நீங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறோம் என்று சொல்வதற்கும் நாங்க சொல்வதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இதுதான். இதே மாதிரி ஒவ்வொரு விஷயமா நீங்க எடுத்து பாருங்க, நாங்க எத்தனை விஷயத்தை சொல்லுகிறோம், சொல்வதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஆதாரத்தை சொல்லுவோம், குர்ஆன்ல இப்படி இருக்கிறது ஹதீஸ்ல இப்படி இருக்கிறது இதை நீங்க பின்பற்றுங்க எந்த ஆதாரத்தை சொல்லுவோம். நம்ம முஸ்லீம்கள் செய்யக்கூடிய பல்வேறு விதமான அந்த தகவல் அந்த வணக்க வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. உதாரணத்துக்கு இந்த மௌலூதை எடுத்துக்கிடுங்க, பல்வேறு நெடுங்காலமாக நாங்கள் சொல்றோம் அது இஸ்லாத்தில் இல்லை, ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த வழிமுறைகள்ல அது இல்லை, இபாதத்துகள்ல அது ஒரு இபாதத்து உண்டா, எங்கேயாவது அப்படிப்பட்ட ஒரு இபாதத்தை ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்திருக்கிறாங்களா? மௌலூதுன்னு ஓதுறோமே, நிறைய முஸ்லீம்கள் அதுல நன்மை இருக்குது என்று நாம நினைக்கிறோமே, நன்மை இருக்கிறது என்றால் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லித்தந்தது தானே நன்மை. அப்ப ரசூலா இத மாதிரி எங்கேயாவது சொல்லி இருக்கிறாங்களா, எங்கேயாவது மௌலூதை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டி இருக்கிறாங்களா? இல்லையே. அப்ப ஏன் ஓதுறீங்க? இன்னும் சொல்ல போனா இபாதத்துகளை நீங்க எடுங்க, ரசூலா எத்தனையோ இபாதத்துகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, தொழுகையை சொன்னாங்க, நோன்பை சொன்னாங்க, தான தர்மங்களை சொன்னாங்க, தஸ்பீகாத்துகள் திக்ருகள் இத மாதிரி சொல்லி தந்தாங்க, எத்தனையோ விதமான நன்மைகளை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருப்பாங்க. இந்த நன்மைகளை போதித்த அல்லாஹ்வுடைய தூதர் எங்கேயாவது பாட்டு படிங்க அது உங்களுக்கு நன்மை, எங்கயா இருக்கா? மௌலூதுங்கிறது பாட்டு தானே, குர்ஆனை படிங்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ், நீங்க திருக்குர்ஆனை படிங்கள் நாளைக்கு அது உங்களுக்கு பரிந்து பேசும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுபஹானல்லாஹ் சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அது நாளை மறுமையிலே உங்களுக்கு அந்த மீசான் என்ற தராசுல மிகப்பெரிய வெயிட்டாக அமையும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுவுங்க நோன்பு வைங்க இது மறுமையில உங்களுக்கு நன்மையை தரும் என்று சொன்னாங்க. எத்தனையோ வணக்க வழிபாடுகளை ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த அந்த ரசூலுல்லாஹ் மௌலூதை ஓதுங்கப்ப உங்களுக்கு அதுல நன்மை இருக்கும், சொர்க்கத்தை அழைத்து செல்லும், எங்கேயாவது இருக்கா? இன்னும் சொல்ல போனா பாட்டுங்கிறது அந்த வணக்க வழிபாடுகள்ல எந்த வணக்க வழிபாடு பார்த்தாலும் அப்படி ஒண்ணே இருக்காது. அதான் அல்லாஹ் பாட்டுனா கவிதை தானே, கவிதையை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லுவான், ஒமா அல்லம்னாஹு ஷைர ஒமா என்பதை லஹு, இந்த தூதருக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை. திருக்குறள் அல்லாஹ் சொல்லலையா, ஒரு இபாதத்து கவிதை அடிப்படையில இல்லாம இருக்கிறதுக்கு இதான காரணம். அத்தனை இபாதத்துகள் நாம செய்யறோம், குர்ஆன்ல ஹதீஸ்ல உள்ள வணக்க வழிபாடுகளை நாம பார்க்கிறோம், கவிதை வழிபாடு எதுவுமே இருக்காது, எல்லாமே சாதாரண நடையில தான் இருக்கும், பாட்டு படிக்கிற மாதிரி ஒண்ணு நீங்க பார்க்கவே முடியாது.
ஏன் அல்லாவே தேவையில்லைங்கிறான், அது இந்த நபிக்கு அவசியம் இல்லைங்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது அஷ்ஷோராவோ எத்தவியவனு காவும், கவிஞர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள் என்றும் அல்ல அதை இடித்தும் பேசுகிறான். கவிதை தேவையில்லைப்பா, அது மாதிரி முன்மாதிரி உங்களுக்கு தேவையில்லைப்பா, அது ஒரு வணக்கமா நீங்க ஆக்காதீங்கப்பா. இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறானே, வேற எந்த இபாதத்தையும் கவிதை நடையில இறைவன் வைக்கலையே, வேறு வேறு கோணத்தில் வணக்க வழிபாடுகளை இறைவன் வச்சிருக்கிறான். அப்ப இவ்வளவும் இருக்கும் போது ஏன் ஓதுறிய இபாதத்து பண்ணணும்னா, அல்லாஹ் ரசூல் கற்றுத்தந்த இபாதத்து என்ன ஒன்னா ரெண்டா, ஆயிரக்கணக்கான இபாதத்துகளை அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்திருக்கிறாங்களே, அந்த இபாதத்தை செய்வோம், நபி அவர்கள் கற்றுத்தந்த அந்த வழிபாட்டு முறைகளை நாம கடைபிடிப்போம். ஏன் ரசூலுல்லா கற்றுத்தராத ஒன்றை நீங்க பின்பற்றணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால மிக கடுமையாக கோபப்படுறாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், நான் காட்டி தராத, நான் சொல்லி தராத, நான் அங்கீகாரம் கொடுக்காத ஒரு அமலை, ஒரு வணக்கத்தை ஒருவர் வணக்கம் என்று செய்கிறார் என்றால் அது மறுமையில தூக்கி எறியப்படும், நிராகரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, எதுக்கு எதுக்கு இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இபாதத் என்றால் வணக்கம் என்றால் ரசூலுல்லாஹ் தான் அதுக்கு முன்மாதிரி. நீங்க தானே படிக்கிறீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கிறோமே, லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நீங்களும் படிக்கிறீங்க, நானும் படிக்கிறோமே, முன்மாதிரினா எதுல, எதுல முன்மாதிரி? ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அஹ்லாக்கில் முன்மாதிரி இல்லையா? ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வணக்க வழிபாடுகள்ல முன்மாதிரி இல்லையா? அதனங்க முன்மாதிரி. அப்ப ரசூலுல்லாஹ் எங்கேயாவது உட்கார்ந்துட்டு பொழுது ஓதுனாங்களா, அல்லது ரபி அவர்கள் இருக்கக்கூடிய சபையில சஹாபாக்கள் பொழுது ஓதுனாங்களா? முன்மாதிரி என்றால் அங்கே இருந்து காட்டுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த இபாதத்தை விட்டுட்டு அவங்க இதை காட்டி தராம எதுவும் போயிட்டாங்களா? அதான் அல்லாஹ் தெளிவா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் எதையெல்லாம் வையாக ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவித்தானோ அத்தனை ஒன்று கூட விடாம, ஒரு இபாதத்து கூட விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பல்லகுமா உன் சில இலை, நபியே உங்களுக்கு எது எல்லாம் வையாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறதோ இந்த வைய செய்திகளை எல்லாத்தையும் எடுத்து சொல்லிருங்க. ஃபயில்லம் தஃபல் ஃபமா பல்லகத் ரிசாலா, வைய செய்தியை நாம இறக்கிய இந்த வைய செய்தியை நீங்கள் எடுத்து சொல்லவில்லை என்றால் நீங்கள் தூதராக இருக்க முடியாது, இந்த தூதுவத்தை நீங்கள் எடுத்து சொன்னவராக இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு இபாதத்தாக வணக்கமாக மார்க்க சட்டங்களாக என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் அல்லாஹ் வஹீல சொல்றான். அத ஒண்ணு கூட ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட விடல, ஒரு இபாதத்து கூட ரசூலுல்லாஹ் குறை வச்சிட்டு போகல. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல விதாவுல பல ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் இருக்கின்ற பொழுது அவங்க கேட்டாங்களே, அல்லாஹ்வுடைய வஹீ செய்தி எல்லாத்தையும் உங்கள்ட்ட நான் சொல்லிட்டேனா, அலா ஹல் பல்லகத்து, அலா ஹல் பல்லகத்து, எனக்கு வந்த அனைத்து செய்திகளையும் உங்கள்ட்ட சொல்லிட்டனா, ஏதாவது குறை வச்சிருக்கிறனா, ஏதாவது விட்டுட்டு போயிட்டனா, ஏதாவது மறந்துட்டனா? சஹாபாக்கள் சொல்றாங்க எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வினைக்கு சொல்லுகிறாங்க, அல்லாஹுமஷ்ஹத் அல்லாஹுமஷ்ஹத், இறைவா நீ சொல்லி தந்த வஹீ செய்திகளை, நீ எனக்கு காட்டி தந்த இபாதத்துகள் வழிமுறைகளை எல்லாத்தையும் ஒண்ணு கூட விடாம இந்த மக்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், நீனே சாட்சி. இருக்கா இதெல்லாம் ஹதீஸ் தானே, அல்லது நாங்க சொல்லக்கூடிய கற்பனை கதைகளா? இதெல்லாம் ஆதாரபூர்வமான செய்திகள்ல இடம்பெறுகின்ற செய்தி தானே, நீங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதானே? அப்ப அல்லாஹ் எல்லா இபாதத்தையும் சொல்லி தந்துட்டான், ரசூலுல்லாஹ்வும் ஒரு இபாதத்தையும் இல்லாம எல்லா இபாதத்தையும் நமக்கு சொல்லி தந்துட்டு போயிட்டாங்க, முற்றுப்புள்ளி வச்சாச்சுங்கிறான்.
செய்திகள் திருமறை குர்ஆன் உள்ள செய்தியாக இல்லையா? அப்ப மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டாச்சு, வணக்க வழிபாடுகள் என்னென்ன உண்டோ எல்லாமே முழுமையாகி விட்டது. இனி நாம கண்டுபிடிக்க, நாமளாக உருவாக்க, ரசூலாவுக்கு பின்னால இதுவும் ஒரு வணக்கம்தான் என்று சொல்ல, அத மாதிரி ஒரு நிலைய அல்லாஹ்வோ ரசூல வைக்கலிய. எங்க இருந்து கொண்டு வந்தீங்க இபாதத்துங்கிற பேர்ல இந்த மௌலூது எங்க இருந்து வந்துச்சு? என்னென்ன வணக்க வழிபாடுகள் உண்டோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே. ஒரு வாதத்துக்கு ஒரு பேச்சுக்கு நபி அவர்கள் வணக்க வழிபாடுகள்ல ஏதாவது குறை வைத்தார்கள் என்றால் அவங்க முழுமையாக சொல்லல, அல்லது அவங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் இபாதத்து விஷயங்கள் இன்னும் இருக்கிறது என்று சொன்னார். அப்ப இந்த வசனம் எல்லாம் பொய்யினாய். அல்லையோ அக்குமலத்திற்கும் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் பொய் சொல்றானா? நபி அவர்கள் பொய் சொன்னாங்களா? எல்லா இபாதத்தையும் நான் சொல்லிட்டப்பா, வகி எல்லாத்தையும் உங்கள்ட்ட சொல்லி முடிச்சுட்டேன், இதை தாண்டி இபாதத்து சட்டங்கள் எதுவுமே வராது அப்படின்னு சொன்னாங்களே, இது எல்லாம் பொய்யா? எல்லாம் முடிச்சு போச்ச. இன்னும் சொல்ல போனா புரியறதுக்காண்டி சொல்றேன், நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் சொல்லப்பட்டவங்க. அவங்க செய்யாத அவங்க காட்டி தராத ஒரு இபாதத்து இருக்க முடியாது. எல்லா இபாதத்தையும் செஞ்சதுனாலதான் அவங்க சொர்க்கவாதி. அதானே அர்த்தம்? எல்லா இபாதத்துகளையும் வணக்க வழிபாடுகளையும் அவங்க செஞ்சிருக்கிறாங்க, அதனாலதானே அவங்க வந்து சொர்க்கவாதி. அப்ப அத்தனை இபாதத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா செஞ்சு காட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க காட்டாத எந்த இபாதத்தும் இல்லை என்று நாங்கள் புரிந்து கொண்டால், அப்ப இப்ப லேட்டஸ்டா நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய நபி அவருடைய காலத்திற்கு பின்னால் நாமளாக வச்சிருக்கக்கூடிய இந்த இபாதத்து என்பது, இந்த வழிபாட்டு முறைகள் என்பது நபி அவர்களுக்கே சொல்லிக் கொடுக்கறது இல்லையா? அல்லாஹ்வின் தூதரே, நீங்க பாங்கு சொல்ல எங்களுக்கு சொல்லி தந்தீங்க, ஆனா பாங்குக்கு முன்னால செலவாத்து சொல்றமே, இது உங்களுக்கு தெரியுமா? அதானே அதுக்கு அர்த்தம். பாங்கு சொல்லி தந்தது யாரு? நம்மளா கண்டுபிடிச்சதா? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தாங்க, பிலாலுக்கு ரசூலா இன்னென்ன வாசகத்தை சொல்லி பாங்கு சொல்லுங்கன்னாங்க. அந்த பாங்குல செலவாத்து உண்டா? எங்கேயாவது இருக்குதா? இப்ப கூட ஒரு பிதத் திடீர்னு பாங்கு சொன்னாங்க, எட்டே ஆளுக்கு ஜமாத்துனாங்க, எட்டு மணிக்கு ஏதோ ஒரு செலவாத்து மாதிரி ஏதோ ஒன்று சொல்றாங்க, என்னன்னு கேட்கிறேன், அது தொழுகைக்கு உண்டான ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறாங்க. பாங்குங்கிறது என்னது? இப்போ வாங்குங்கிற தொழுகைக்கு உண்டான அறிவிப்பு தானே. வாங்கு எதுக்கு சொல்றோம்? வாங்குங்கிறது எல்லா மக்களும் பள்ளிவாசலுக்கு வாங்க, பள்ளிவாசல்ல தொழுகை நடக்க போகுது, அதுக்கு தானே. அப்ப இடையில ஒண்ணு சேர்க்கறீங்களா? இது எதுக்கு? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்களா? இதுதான் நாங்க கேட்கிறோம். இப்படித்தானே ஒவ்வொன்னா வருகிறது, ஒவ்வொரு விதத்தா வர்றது, இப்படித்தானே வருகிறது. நன்மைதானே, நன்மைதானே, நன்மைதானே. அப்ப நன்மை 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 அப்படின்னு சொல்லி நாமளா கண்டுபிடிக்கிறோம், நாமளா உருவாக்குறோம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான இந்த நன்மைங்கிற பேர்ல இபாதத்தை உருவாக்கிட்டே இருக்கிறோம். யாரு உருவாக்குனாலும் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அது நரகத்துக்கு தான் கொண்டு போகும். நாளை மறுமையில் அது நிராகரிக்கப்பட்டுட்டாங்களே, எல்லா இபாதத்தையும் நான் சொல்லிட்டேன்னாங்களே, ஒன்னு இபாதத்தை கூட நான் விட்டு வைக்கலங்கிறாங்களே. அப்ப இந்த அடிப்படையில நாம குர்ஆன் ஹதீஸை தாண்டி, இஸ்லாத்தினுடைய அடிப்படை பேசிக்கை தாண்டி, வஹி செய்தியை தாண்டி, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் விட்டுட்டு, நம்முடைய கற்பனையில அல்ல நம்முடைய முன்னோர்கள் எதை வழியாக காட்டி தந்தார்களோ அந்த வழியில போய்கிட்டு இருக்கிறோம். அதனாலதானே இவ்வளவு பெரிய தப்பு. இதுதானே நாங்க சொல்றதுக்கும் நீங்க சொல்றதுக்குள்ள வேறுபாடு வித்தியாசம்? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ்னா இதே நிலையில இருக்கிறீங்களா? இதே மாதிரி இன்னும் சில விஷயங்களை நீங்க பாருங்க. என்ன விஷயம்?
நடைமுறையில். இப்ப நம்ம ஒரு ஆள் இறந்தாச்சுன்னா ஜனாசா, அவங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தணும். ஒருவர் இறந்து விட்டால் இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையில் அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தி முறையாக கஃபன்னா பொதிஞ்சு அவரை கொண்டு போய் அடக்கணும். இது எல்லாரும் செய்யணும், நீங்களும் செய்வீங்க, நாங்களும் செய்வோம். ஆனா அங்க நடக்கக்கூடிய நபி அவர்கள் காட்டித்தராத 1008 பிதத்துகளை நீங்க செய்றீங்களே. நபி அவருடைய காலகட்டத்தில் ஒரு ஜனாசா அதை அடக்கக்கூடிய முறையை ரசூலுல்லாஹ் கற்றுத்தரலையா? ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு என்னென்ன காரியத்தை செய்யணும் அப்படிங்கறது ஹதீஸ் நூற்களே இல்லையா? நபி அவர்கள் அந்த வழிபாட்டு முறைகளை சொல்லித்தராம அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்களா? புகாரில இருந்து முஸ்லீம்ல இருந்து அனைத்து ஹதீஸ் நூற்களையும் ஏராளமான செய்திகள் இடம்பெறுகிறது. ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அவரை குளிப்பாட்டணும், கஃபன் பொதியணும், அது அழகான முறையில எல்லா முறையிலையும் அழகா செய்யணும். அதுக்கு பின்னால அவருக்கு தொழுகை நடத்தணும், கபர்ல கொண்டு போய் அடக்கணும், அவருக்கு அப்படி துவா செய்யணும். இத்தனை வழிமுறைகளையும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்களே, இந்த வழிமுறைகளை நபி அவர்கள் காட்டி தந்த இதை அப்படி அச்சு அசல நாம பின்பற்றுதமா? சகோதரர்களே, கொஞ்சம் நிதானமா யோசிங்க. ஒருவர் இறந்து விட்டார் என்றால் இறந்த உடனே அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு கத்தம் ஓதும். இது ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த வழியா சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல யாரும் இறக்கவே இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல யாரும் எந்த ஜனாசாவும் இல்லையா? எத்தனையோ நபி தோழர்கள் இறக்குறாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்த்தாங்களே, ரசூலுல்லாஹ் பார்த்து துஆவும் செஞ்சாங்களே, அல்லாஹ் மஃஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஆஃபு அன்ஹு. அற்புதமான துஆ. இந்த துஆவை நம்ம காலையாவது கேட்டிருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் இறந்தவருக்காக வேண்டி அழகான துஆக்களை சொல்லி தந்தாங்களே, இந்த துஆ நமக்கு தெரியுமா? ஆலிம் சாஹிப் வந்து இறந்தாச்சுன்னா அல் ஃபாத்திஹாம்பார், அல்லாஹும்ம அவுஸில் மிஸ்ல மா ஸவாப மா கரவுனாஹு என்று இந்த துஆவை ஓதுவார். அல் ஃபாத்தியான்னு சொல்லி சூரத்துல் ஃபாத்தியா ஓதி, குலுவல்லா ஓதி, சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், இதெல்லாம் ஓதி என்னமோ நன்மையை சேர்த்து வைக்கிறோம் அப்படிம்பார். இது அரபி தெரிஞ்ச ஒன்னு ரெண்டு பேர்களுக்கு தான் இதனுடைய அர்த்தமும் விளங்கும். ஆனா ஜனாசாவிற்கு நபி அவர்கள் ஓதி தந்த அந்த துவா நம்மளுக்கு தெரியலையே. இன்னும் கொடுமை என்னன்னா, ஜனாசா ஒரு ஆள் இறந்துட்டார்னு வைங்களேன், ஆலிம்சா தான் தொலை வைக்கணும் அப்படிம்பாங்க. எதுக்குப்பா ஆலிம்சா? அந்த உறவுக்கார தொலை வைக்க கூடாதா? யார் இறந்தாரோ அவருடைய பிள்ளை, அவருடைய மகன், அவங்க யாரும் தொலை வைக்க கூடாதா? தகப்ப பிள்ளைக்கு தொலை வைக்க கூடாதா? அப்படி தொலை வைக்கின்ற பொழுது துவாவும் கொஞ்சம் இஹ்லாசான முறையில் ரொம்ப பணிவோடு இறைவிடத்தில் கேட்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குமே. நாங்க தான் தொலை வைப்போம். மதுவப்பு சட்டத்திலேயாவது அப்படி உண்டா? மதுவப்புல என்ன எழுதி வச்சிருக்கீங்க? ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவருக்கு தொழு வைக்கிறதுக்கு தகுதியானவர் நெருங்கிய உறவுக்காரர். அப்ப நெருங்கிய உறவுக்காரர் தொழு வைக்கணும் சொல்லி மதுவப்பு சட்டத்திலே இருக்கக்கூடிய செய்தி தான். சில இடங்கள்ல என்ன செய்யறாங்க, இல்ல தொலை வைக்காத, தொலை வச்சிடாதீங்க, நாங்க தான் தொலை வைக்கணும். சரி, நீங்க தொலை வைக்கிறோங்கிறீங்களே, எத்தனை பேருக்கு நபி அவர்கள் கற்றுத்தந்த அந்த துவா தெரியும்? அதனால தானே அல்லாஹும்ம அவுஸில் மிஸ்ல மா ஸவாப மா கரவுனா அதே தானே ஓதிட்டே இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த அந்த துவாவை எங்க? ரசூலுல்லாஹ் கற்று ஓதல, நீங்க ஓதின மாதிரி ஃபாத்தியா ஓதல, நீங்க என்ன விதத்துகளை செய்றீங்களோ அது மாதிரி ரசூலுல்லாஹ் செய்யல. அழகான முறையில ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த வழிமுறைகள் துவா செய்ய சொன்னாங்க. அதுல குறிப்பா என்ன, ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவருக்கு முறையாக குளிப்பாட்டி தொழுகை நடத்தி அவரை கொண்டு போய் அடக்குங்க. அடக்குனதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அற்புதமான வழிமுறை. ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ்ங்கிறீங்களே, ரசூலுல்லாஹ் எங்களுடைய உயிரினும் மேல் அப்படின்னு நீங்க பேசுறீங்களே, நாங்களும் பேசுறோம். ஆனா தொழுது முடிச்ச உடனே அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால ரசூலுல்லாஹ் செஞ்ச செயல் என்ன?
நீங்க செய்யறது என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அடைக்கி முடிஞ்ச உடனே அங்கவும் அல் ஃபாத்திஹா. அதுதானே சரியா? ரசூல் இப்படி ஒரு அல் ஃபாத்திஹா ஓதுனாங்களா? அது இல்லை. அடுத்து என்ன செய்வீங்க? தல்கீன்னு ஒன்று ஓதி கொடுப்பீங்க. சில ஊர்களில் அது இருக்குது, சில ஊர்களில் அது இல்லாமல் போயிடுச்சு. தல்கீன்னா என்ன? இறந்த ஆள் அவர் கபரில் கொண்டு போய் வச்சாச்சு. வானவர்கள் வந்து கேள்வி வைப்பாங்க, உன்னுடைய ரப்பு யாரு, உன்னுடைய கடவுள் யாரு, முகமது நபி யாரு, இது போன்ற கேள்விகள் கேட்பாங்க. அதற்கு வெளியில உட்கார்ந்துக்கிட்டு தல்கீன்ங்கிற அடிப்படையில் உள்ள ஆளுக்கு இவரையும் எடுத்து சொல்லி கொடுப்பார். அதுதான் தல்கீன். ஒன்றோ ரெண்டு மலக்கு வருவாங்க, கேள்வி கேட்பாங்க. அல்ல யாருன்னு கேட்பாங்க, நீ ஏதாவது தப்பா உளறானா அல்லான்னு சொல்லு. இந்த பரீட்சைக்கு பிட்டு அடிச்சு கொடுக்குற மாதிரி பரீட்சையில கேள்வி வைப்பாங்கல்ல, ஆசிரியர்கள் கேள்வி வைப்பாங்கல்ல, பக்கத்தில் உள்ள சொல்லி கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி. அதாவது ரெண்டு பேரும் உயிரோடு இருக்கான், இங்க ஒரு ஆள் உள்ள போயாச்ச, இறந்தாச்ச, இங்க உட்கார்ந்துக்கிட்டு அல்லான்னு யாரும் கேட்பாங்க, அல்ல என்று சொல்லு. உன்னுடைய நபி யாருன்னு கேட்பாங்க, முகமது என்று சொல்லு. உன்னுடைய வேதம் எதுவும் கேட்பாங்க, குரான் என்று சொல்லு. இங்க இருந்து சொல்லி கொடுக்குறீங்களே, இப்படி ரசூலா சொல்லி கொடுத்தாங்களா? ரசூலாவுடைய காலத்துல எத்தனையோ நபித்தோழர்கள் இறந்தாங்களே, இப்படி உட்கார்ந்து ரசூலா சொன்னாங்களா, அல்லது வேற வழிமுறைகளை காட்டி தந்தார்களா? அடைக்கி முடிச்சதற்கு பின்னால நபி அவர்கள் அற்புதமான வழிமுறைகளை, செயல் திட்டங்களை அழகா காட்டி தந்தாங்களே. அபுதாவுல இடம்பெறுகின்ற செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கி விட்டால் வக்ஃப இந்தஹு, அந்த இடத்துல அப்படியே ரசூலா நிப்பாங்க. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இருந்து அடக்க போனுமே, அடக்க வந்திருப்போமே, உற்றார்கள் நண்பர்கள் தெரிந்தவங்க எல்லாருமே அங்க வந்திருப்போமே, அவங்களை நோக்கி ரசூலா சொல்வாங்க, இஸ்தஃஃபிரு லி அகீக்கும், இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள். அவர் இப்பொழுது விசாரணை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ரசூலா சொன்னாங்களே, இப்படிப்பட்ட ஒரு தகவலை, ஒரு உபதேசத்தை அந்த இடத்தில் ரசூலா செஞ்சாங்களே, இது அபூதாவூத் என்ற நூல்ல இருக்கா இல்லையா? அதே மாதிரி வேற வேற ஹதீஸ்கள்ல எப்படி இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இன்னும் தெளிவா சொல்றாங்க. ஒரு ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிறது, ரசூலுல்லா அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால அங்க அமர்றாங்க. அதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு குச்சியை எடுத்து அப்படியே தரையில அப்படியே கோடு போட்டுக்கிட்டு சஹாபாக்கள் அழைத்து சொல்லுகிறார்கள், தோழர்களே, ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவரிடத்தில் வானவர்கள் வருவார்கள், அவங்கள்ட்ட கேள்விகளை கேட்பாங்க. மூமினாக இருந்தால் அவருடைய கேள்வி பதில் எப்படி இருக்கும்? மூமின் அல்லாத காபிராக இருந்தால் அவருக்கு கேட்கப்படுகின்ற கேள்வியும் அதற்கு அவர் சொல்லுகின்ற பதிலும் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் அப்படியே விளக்குறாங்க. மூமினாக இருந்தால் அல்லாஹ்வை பற்றி கேட்கப்படும், கரெக்டான பதில் சொல்வார். நபியை பற்றி கேட்கப்படும், சரியான பதிலை சொல்வார். வேதங்களை பற்றி கேட்கப்படும், அதுக்கும் சரியான பதிலை சொல்வார். ஆனால் மற்றவர்களாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய கடவுள் யார்? ஹா ஹா, தெரியலையே. உன்னுடைய நபியா? இல்ல, எனக்கு தெரியலையே. வேதம்னா என்ன? தெரியலையே. இது எல்லாம் கபூர்ல நடக்கக்கூடிய அந்த செய்திய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபூர்ல இருந்து கொண்டு அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால மக்களுக்கு உபதேசமாக செய்கிறார். கேள்வி கேட்கப்படும். அந்த நேரத்தில் அடக்கம் செய்யப்பட்டு விட்ட நம்முடைய சகோதரர் கேள்விக்கு முறையான பதிலை சொல்லணும், அதுக்காக வேண்டி நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. என்ன துஆ செய்யணும்? யா அல்லாஹ், என்னுடைய சகோதரர் இவருக்கு நீ வந்து உறுதியான அந்த வார்த்தையை, கலிமா ஷஹாதாவை சொல்லுகின்ற அந்த பாக்கியத்தை நீ வழங்கு. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன பில் கவுலி சாபித், உறுதிமிக்க அந்த வார்த்தையை அல்லாஹ் அவருக்கு உறுதியாக ஆக்குகிறான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த வார்த்தை விசாரணை நடைபெறுகின்ற அந்த நேரத்தில் அவர் சொல்லணும். இதுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல உபதேசம் பண்ணாங்களே, இத ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்கப்பா. அல்லாஹ்வுடைய தூதருடைய காட்டிய வழிமுறை இப்படி நம்ம போனா
அதெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் நீங்க பண்ணிடாதீங்க. அப்ப இது ஹதீஸ் இல்லைன்னுங்க, குர்ஆன் ஹதீஸ் சொல்றீங்களே, அல்லாஹ் ரசூல் தான் எங்களுக்கு முன்மாதிரி என்று நீங்க சொல்றீங்களே. அப்படி என்றால் ஒருவர் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால என்ன செய்யணும்னு வருது? கபர்ல உட்கார்ந்து கபருடைய வேதனையை பற்றி, அங்க உள்ள விசாரணையை பற்றி நபி அவர்கள் உபதேசம் பண்ணாங்களே, வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி அடக்கம் செய்யப்பட்டாருக்காண்டி நீங்க துவா செய்யுங்க என்று, அல்லாவிடத்தில் துவா செய்யுங்க என்று சொன்னாங்களே. அப்ப இது பொய்யா? இது செய்தியில இருக்கா, ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? இத போய் உட்கார்ந்துகிட்டு நீங்க தடுக்கிறீங்களே ஜமாத்தார்களே, நீங்க யார தடுக்கிறீங்க, எங்களையா தடுக்கிறீங்க? இந்த தௌஹீத் ஜமாத்தா நீங்க தடுக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க தடுக்கிறீங்க, தூதருடைய ஹதீஸை செயல்படுத்த கூடாது என்று நீங்கள் முட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, இது சரியா? ஜமாத்தார்களை நீங்க யோசிச்சு பாருங்க, அதிகாரம் இருக்குது என்பதனால, கபிரஸ்தானுடைய கண்ட்ரோல் எங்கள்கிட்ட இருக்குது என்பதனால நாங்க எதனாலும் செஞ்சிடலாமா? வறுமையில் அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? எப்போ உனக்கு பிடிக்காம இருக்கட்டும், அப்படி உபதேசம் பண்ணுவது உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கிடுவோம், ஆனா ஒருத்தன் செய்யறான், செய்யறதுக்கு ஹதீஸ காட்டுதான், ரசூலா அப்படி செஞ்சிருக்கிறாங்க, சரி உன் விருப்பம்னா செஞ்சுட்டு போப்பா அப்படின்னா சொல்லலாம்ல. அப்ப ஹதீஸ் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? அல்லாஹ்வுடைய ரசூலை நாங்க மதிக்கிறோம் என்று சொல்றீங்களே, ரசூலா செஞ்சதை இதை செய்யறதுக்கு ஏன் தடையா இருக்கிறீங்க? குறைஞ்சபட்சம் நீங்க செய்யாம இருந்தாலும் செய்யக்கூடிய ஆட்களுக்காவது ஒரு அனுமதி கொடுக்கலாம்ல, செஞ்சுட்டு போங்கப்பா, எங்களால முடியல அப்படின்னா சொல்லணும்ல. தயவு செய்து செஞ்சு பாருங்க, எங்க மேல உள்ள காழ்ப்புணர்ச்சியில இதை பார்க்காதீங்க. தௌஹீத் ஜமாத்துக்காரன் சொல்லி நாங்க கேட்கவா அப்படின்னு நீங்க பார்க்காதீங்க. நான் சொல்லுகின்ற இந்த செய்தி அபூ தாவூத் என்ற நூல்ல இருக்கா இல்லையா? அதுதான் நாங்க செய்யறோம். ஹதீஸ்ல இல்லாத ஒன்றை செஞ்சால் தாராளமா சுட்டிக்காட்டு, நாங்க அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்க ஒரு காலத்திலே தயங்க மாட்டோம், நாங்க காழ்ப்புணர்ச்சி கொள்ள மாட்டோம். ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்வோம். தவறை நீங்கள் குர்ஆனை அடிப்படையில் சுட்டி காட்டினால் எங்கள்கிட்ட அந்த ஈகோ கிடையாது, அதை நாங்க ஏற்று நடப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில இப்ப இதெல்லாம் நீங்க செய்றீங்களே, எத்தனையோ விதத்தை நீங்க செய்றீங்களே, ஒரு சுன்னத்தை ஹயாத் ஆக்குவதற்கு ஏன் தடையா இருக்கிறீங்க? தயவு செய்து அதை எடுங்க, இல்லனா இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல இல்லனா சொல்லுங்க. அல்லாஹ்விடத்தில் குற்றவாளியாக மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கும் போது அங்க போய் கையெட்டி நிற்கக்கூடிய கைசேதமான நிலை அடையக்கூடிய ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்கு தான் நாங்க சொல்றோம், வேற நோக்கம் கிடையாது. வேற என்ன நோக்கம் எங்களுக்கு? அப்ப இந்த அடிப்படையில் சுன்னாவை பின்பற்றுங்க, ஹதீஸ பின்பற்றுங்க, எல்லா விஷயத்திலையும் மதுகபை இல்லாம ஆக்குங்க. மௌலூது ஃபாத்தியா அது இஸ்லாத்துல இல்ல, இருந்தா நீங்க சொல்லுங்க, நாங்க ஓத தயார், ஆதாரத்தோடு காட்டுங்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில நீங்களும் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்றீங்க, நாங்களும் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்றோம். ஆனால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது, கொஞ்ச நெஞ்ச வேறுபாடா? என்ன கல்யாணம் பண்றீங்க, தௌஹீத் ஜமாத்து கல்யாணம் பண்ணுகிறது, அந்நிக்காகவும் சுன்னத்தி திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை என்று நீங்களும் சொல்றீங்க, நாங்களும் சொல்றோம். உங்க மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அந்த சுன்னத்தான திருமணத்தை நபி அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில நீங்க நடத்தியது உண்டா? இதோ தலாக்கு சட்டம், தலாக்கு சட்டத்தை நபி அவர்களும் குர்ஆனும் என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த அடிப்படையில நீங்கள் காட்டியது உண்டா சொல்லுங்க? குர்ஆன் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இந்த தலாக்கு சட்டத்தை நபி அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில, குர்ஆன் சொன்ன அடிப்படையில நீங்க செய்யது உண்டா? நான் குழந்திருக்கிறானே, தலாக்கு சட்டம் தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு உனக்கு 3 வருஷம் ஜெயிலுந்தான், ஒரே நேரத்தில் முத்தலாக்கா உனக்கு 3 வருஷம் ஜெயிலு. இன்னும் சட்டம் நிறைவேறல, மக்களவையில நிறைவேற்றி இருக்கிறாங்க, மாநிலங்களவையில கூச்சல் குழம்பாக இருக்கிறது, ஆனாலும் ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரத்தில் இந்த பாசிச ஆட்சி அதை நிறைவேற்றும், அது தனி விஷயம். இப்ப நிறைவேற்றினால்
இப்ப நீங்க இறங்கி போராடுங்களே, மதுவபு சட்டம் தான் வேண்டும் என்று நீங்க பேசுங்களே. ஏன்னா ஒரே நேரத்தில் தலாக் தலாக் என்று சொன்னால் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் எந்த பந்தமும் இல்லை, உறவும் இல்லை, முத்தலாக்கு முடிந்து போய்விட்டது என்று சொல்லுகின்ற இந்த சட்டம் குரானிய சட்டம் இல்லை, நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை அல்ல, மதுவபுகள் சொல்லக்கூடிய சட்டம். இந்த மதுவபுடைய சட்டத்தை இன்னைக்கு எதுக்குறாங்களே, வேட போட்டு பேச முடியுதா? கேட்கிறான் தர்க்க ரீதியாக சில கேள்விகளை கேட்கிறான். நீங்க மதுவபை ஆதரிக்கிறீர்களே, அதுக்கு பதில் சொல்ல முடியுதா? என்ன கேள்வி கேட்கிறான்? எப்போ ஒரு மனுஷன், ஒரு கணவன் மனைவியை பார்த்து கோபத்தில் அல்லது வேற ஏதாவது சிந்தனையில தலாக் தலாக்குன்னா உடனே உறவு முடிஞ்சிருமா? அந்த பெண்ணுக்கு உண்டான பாதுகாப்பு என்ன? இது இப்படித்தான் ஒரு சட்டம் இருக்கணுமா? இது பெண்ணுக்கு ஏற்படுகின்ற கொடுமை இல்லையா, அநீதம் இல்லையா என்று கேட்கிறான்னு எந்த ஆலிம்சாவது, மதுகபை தூக்கி பிடிக்கக்கூடிய எந்த முல்லாக்களாவது இதை ஆதரிச்சு அல்லது இதுல நியாயம் இருக்கிறது என்று பேசுகின்ற தர்க்க ரீதியான வாதங்களை வைக்கக்கூடிய யாராவது உண்டா? என்ன சொல்றீங்க? அது எங்களுடைய சட்டம், இதுல தலையிடாத, தலையிடக்கூடாது சார். ஆனா கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் வைக்கணும்ல, நம்மள்கிட்ட எங்கேயாவது பதில் இருக்குதா? இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் மிக கொடூரம், பதில் சொல்ல முடிகிறது. எனக்கு முன்னால பேசினார சொன்னார, வலக்கும் ஃபில் கிசாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப், அல்லாஹ்வே அந்த பதிலை சொல்லித்தாரான். ஒருத்தன் கொலை பண்ணிட்டான, அவனுக்கு மரண தண்டனை கொடு, உனக்கு வாழ்வு இருக்கும்னா தர்க்க ரீதியான பதிலை இறைவனை சொல்லி தருவான். நீ காட்டு பிராண்டித்தனம், மனித நேயமற்ற சட்டம் என்று எதை பேசினாலும் அது இறைவன் இருந்து பதில் வருகிறது, நம்மளால பதில் பேச முடிகிறது. அல்ல அந்த பதிலை சொல்லி தருகிறான். எத்தனை கேள்விகள் வந்தாலும் இஸ்லாமிய சட்டத்திற்கு, குர்ஆன் ஹதீஸுடைய சட்டத்திற்கு அற்புதமாக பதிலை சொல்ல முடியும். உங்க மதுவபு சட்டம் சொல்ல முடிஞ்சா? தர்க்க ரீதியாக பதில் சொல்ல முடிஞ்சா? எல்லாரும் வாய மூடிட்டு இருக்கிறீ, அதுக்கும் நாங்க தான் பேச வேண்டியிருக்குது. மதுவபை பின்பற்றக்கூடிய நீங்க பேச மாட்டேங்கிறீ, அதுக்கும் நாங்க தான் பேச வேண்டியிருக்குது. இப்ப முத்தலாக்கு சட்டத்தை வேண்டாங்கிறீ, அந்த தலாக் சட்டத்தை வேண்டாம் சொல்லு, குரானிய தலாக் சட்டத்தை கொண்டு வா. மூன்று தலாக் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கானே, அதை கொண்டு வா. என்ன சொல்ல போனா, நாடாளுமன்றத்தில் பிறப்பாத சகோதரி எம்பிக்கள் பேசுறாங்க, முத்தலாக்கு என்ற இந்த மூன்று தலாக்கு விவகாரம் என்பது நீங்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த சட்டம் என்பது குரானிய சட்டம் இல்ல, அது ஹதீஸ், அது அங்கீகரிக்கல. குரான் ஹதீஸ் நீங்க பார்த்தீர்கள் என்ற அந்த சட்டம், அந்த தலாக்கு சட்டம் உலக மக்கள் அத்தனை பேர்களுமே ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் பின்பற்றலாம் என்று நாடாளுமன்றத்தில் பேசுறாங்க. குரான் சொல்லக்கூடிய தலாக் சட்டத்தை யாராவது மறுக்க முடியுமா? ஒரு கணவன் மனைவி பிடிக்கவில்லை என்றால் உடனே தலாக்குன்னு சொல்லல, முதல்ல கணவன் மனைவிக்கு பத்தியில பேசுங்க, அதுல உங்களுக்கு தீர்வு கிடைக்கலையா? கணவன் மனைவிட்ட படுக்கையை விட்டு ஒதுங்கிரு, அதுலயும் தீர்வு கிடைக்கலையா? லேசா நீ அடி, அதுலயும் தீர்வு கிடைக்கலையா? ரெண்டு குடும்பத்தார்களும் பேசு, அதுலயும் தீர்வு கிடைக்கலையா? ஜமாத்தார்களை வச்சு பேசு, இதுலயும் தீர்வு கிடைக்கலையா? அதுக்கு பின்னால தலாக்கு என்ற ஒரு ஆயுதத்தை நீ பயன்படுத்து. அஞ்சு நிபந்தனைகள் இருக்குது, தலாக்கு தலாக்குன்னு உடனே சொல்லிட முடியாது. முதல்ல கணவன் மனைவிக்கு மத்தியில மூணு சிட்டிங், மூணு விவகாரம் அது நடக்கணும். அதற்கு பின்னால ரெண்டு குடும்பமும் பேசணும், அதற்கு பின்னால குடும்பத்தார்களும் ஜமாத்தார்களும் உட்கார்ந்து பேசணும். இதையும் தாண்டி சேர்ந்து வாழ முடியலையா? ஒரே ஒரு தலாக்கு கூடப்பா, ஒரு தலாக்கு தான். ஒரே நேரத்தில் நீ மூணு தலாக்குன்னு சொன்னாலும் அது ஒரு தலாக்கு தான். அவ்வளவு அழகா அல்லா சொல்றானே. இன்னும் சொல்ல போனா தலாக்கு விடப்பட்ட பெண்ணும் கூட எங்க இருக்குன்னு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுடைய மனைவிமார்களை நீங்கள் தலாக்கி விட்டால் அவர்களை பாம்சிக்கு உன்ன உங்களோடு நீங்க தங்க வைங்க. இந்த சட்டமா நம்மளுக்கு தெரியுமா? தலாக்கி விடப்பட்ட பெண்ணு அவங்க அத்தா வீட்டுக்கு போயிடக்கூடாது, அம்மா வீட்டுக்கு போயிடக்கூடாது, அவங்க இங்கதான் தங்கணுமா? எங்க? எந்த மாப்பிள்ள எந்த கணவர் தலாக்கி விட்டாரோ அந்த வீட்டுலதான் இருக்கணும்.
சகோதரர்களே, இது குரான் சொல்லக்கூடிய தலாக்கு, அதை நிறைய பேசணும். நான் சுருக்கமாக சொல்றேன், இந்த தலாக்கு முறை உலக மக்களுக்கு வழிகாட்டுமா? மதுபுடைய தலாக்கு முறை வழிகாட்டும். இப்ப உலகமே சந்தி சிரிக்குது, எல்லாரும் காரி துப்புறான. அது என்னடா தலாக்கு தலாக்கு தலாக்குன்னா, அது எப்படிப்பா ஆச்சுன்னு கேக்குறான. பெண் உரிமை பாதிக்கப்படுதுங்கிறான, இதுல நீதி நியாயம் இல்லை அப்படிங்கிறான. அப்ப இதுக்கு பதில் சொல்லுங்க, யாரு பதில் சொல்ல? ஒண்ணுமே இல்லைன்னு உட்கார்ந்துட்டு இதை மாதிரி ஏராளமான, ஏன் இப்படி முழிக்கிறீங்கன்னா, குரான் சுன்னாவை விட்டா இதுதான். அதனால எந்த நேரமா இருந்தாலும் நீங்க குரான் ஹதீஸ் அப்படின்னா அதுல நீங்க நின்னுங்க, நாங்க அதுல நிக்கிறோம். அதுதான் இன்மைக்கும் மறுமைக்கும் வெற்றியை தரும். சும்மா வாயளவுல குரான் ஹதீஸ் பேசாதீங்க, செயல்படுத்துங்க. எல்லாரும் செயல்படுத்துவோம், அகில உலகமும் செயல்படுத்தினால் அதை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உலகம் வேற எதுவுமே இருக்க முடியாது. முதல்ல நம்ம செயல்படுத்துவோம், முஸ்லீமா இருக்கக்கூடிய அத்தனை பேர் செயல்படுத்துவோம். குரானை ஏற்று இருக்கிறோமே, நபி வழியை ஏற்று இருக்கிறோமே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறோமே, நாம அத்தனை பேருமே இந்த சுன்னாவை, இந்த குரானை, அது காட்டி தந்த வழியின் அடிப்படையில் நடத்துவோம். இது நடந்தா பிரச்சனை இல்லை, இந்த வழியின் பக்கம் வாருங்கள் என்று சொல்வதுதான் எங்களுடைய பிரச்சாரத்தினுடைய நோக்கமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் ரசூலையும் பின்பற்றுவோம், முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் நமக்கு நேர்வழிப்படுத்தும், மறுமையிலே சொர்க்கத்தை கொண்டு செல்லும் என்பதுதான் எங்களுடைய பிரச்சாரம். இதுல எல்லாரும் சேருங்க. இதை தெளிவுபடுத்துவதற்கு தான் மாநாடு மீட்டிங் எல்லாமே நடத்துறோம். அகில உலகத்திற்கும் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு தான் விழுப்புரத்தில் உளுந்தூர்பேட்டையில 27ஆம் தேதி நாம இந்த மாநாட்டை நடத்தி இருக்கிறோம். அத்தனை மக்களும் வாருங்கள், குர்ஆன் சுன்னாவை மாத்திரை நாம பின்பற்றுவோம், எல்லா மக்களுக்கும் அதை எடுத்து சொல்லுவோம். இது போன்ற பாக்கியத்தை வல்லல்லா நம் அனைவருக்கும் தந்துருவானாக. வாஹு தவனா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.